புளிய வந்து 5 நிமிஷத்துல ஊற வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா தான் நம்ம வந்து பண்ண போறோம். இப்போ நான் வந்து புளியை எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு இப்போ வந்து உடனே வந்து காலையில வந்து குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். இந்த புளி ஊறினாதான் நம்ம வந்து சாப்பாடை வந்து உடனே செய்ய முடியும். அதனால இந்த புளியை வந்து நம்ம ஈஸியா ஊற வைக்கிறதுக்கு இந்த பொருளை மட்டும் நம்ம வந்து சேர்த்தோம்னா 5 நிமிஷத்துல புளி வந்து சூப்பரா ஊறி வந்துடும். இந்த இடத்துல புளி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். புளி எப்போவுமே நீங்கள் வந்து குழம்புக்கு எதுக்கு எடுத்தாலும் சரி நல்லா தண்ணி வச்சு ஒரு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து புளியை ஊற வைங்க. ஏன்னா அதில் வந்து தூசி மண் குப்பைன்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி கழுவிட்டு புளியை வந்து ஊற வச்சிங்கன்னா நமக்கு வந்து சுத்தமான புளி கிரேவி நமக்கு கிடைக்கும். இப்போது நம்ம வந்து சட்டுன்னு ஊற வைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து புளியை வந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு எந்த அளவுக்கு நீங்க வந்து குழம்புக்கு உப்பு சேர்ப்பீங்களோ அதை வந்து இந்த புளியில வந்து சேர்க்க போறோம். இப்போவே நம்ம வந்து புளியில வந்து உப்பை சேர்த்து ஊற வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்துல இந்த உப்பு சேர்க்கறதுனால புளி வந்து அப்படியே நல்லா ஊறி வந்துடும். அப்புறம் நமக்கு வந்து ரசம் குழம்பு எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து ஈஸியா கரைச்சிட்டு நம்ம வந்து அழகா பயன்படுத்திக்கலாம். இப்போ புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி சாதம் எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாதம் பாத்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கணும். குழஞ்சி போயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து வெரைட்டி ரைஸ் எதுவுமே வந்து செய்யறதுக்கு பக்குவமே வராது. இது போல நல்லா உதிரி உதிரியா சாதம் இருந்தா தான் நம்ம வந்து புளி சாதமா இருக்கட்டும் லெமன் எல்லாத்துக்குமே நமக்கு வந்து நல்லா இருக்கும். இந்த சாதம் வந்து உதிரி உதிரியா வர்றதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னாக்க, அதாவது லெமன் சாதம் நீங்க வந்து செய்ய போறீங்கன்னா அதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க என்ன செய்யறீங்கன்னா இந்த சாதத்தை வந்து இது மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டுக்கிட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். இந்த மாதிரி நீங்க வந்து நல்லெண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சிருங்க. எண்ணெய் ஊத்தி கலந்து வச்சிருக்க சாதத்துல நான் வந்து இன்னைக்கு புளிச்சோறு செய்ய போறேன். அதுக்காக தான் இந்த டிப்பை வந்து உங்களுக்காக நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இது வந்து எல்லாருக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம வந்து லஞ்ச் கட்டுவோம். புளி சாதம், லெமன் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே இதை வந்து நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சாதம் வந்து கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து எண்ணெயை வந்து நல்லா கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெரைட்டி சாதம் செஞ்சீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும், கெட்டு போகாமையே இருக்கும் சாதம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாஸ்தா வந்து செய்ய போகிறோம்னாக்க பாஸ்தாவை எப்படி வேக வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கிட்டு பாஸ்தா முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும். பாஸ்தாவை வந்து சேர்த்துட்டு இதில் வந்து சுவைக்காக ஃபஸ்ட்டே நம்ம வந்து உப்பு சேர்த்துடணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து வேக வச்சோம்னா பாஸ்தா வந்து குழஞ்சி போகாமல் நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு பாஸ்தாவை வேக வச்சுருந்தேன். பாருங்கள், ஒன்று கூட குழையலை, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்பையும். ஒரு சில பேருக்கு என்ன தான் சாப்பாடு செஞ்சாலும் ஊறுகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம் அது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு கூட அப்படி தாங்க. நம்ம வந்து லெமனை வந்து வாங்கிக்கிட்டு வந்ததுமே உடனே கட் பண்ணி உப்பில் ஊற வச்சு அதை வந்து ரெடி பண்ணணும்னா அதுக்கு வந்து 1 வாரம் ஆகி போயிடும். அந்த லெமனை வாங்கிக்கிட்டு வந்ததுமே நம்ம வந்து உடனே ஊறுகாய் போடணும்னா லெமன் நல்லா கழுவிட்டு இட்லி பாத்திரத்தில் நம்ம இட்லி வேக வைக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோம்னா பஞ்சு பஞ்சாக லெமன் வெந்துடும். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சூப்பராக ஊறுகாய் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.